사람 정도가 좀 많이 ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே வந்து நம்மளால ஒரு பத்து பேர் சிரிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். யாராலையும் வந்து நம்ம கஷ்டப்படுத்தி மட்டும் அழுகணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சிருக்கேன். இருக்கிற எல்லாமே சந்தோஷமா இருக்கும், அதுதான் என்னோட. நீங்க பொய் சொல்றதை கூட நான் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், நம்ம சொல்ற பொய் வந்து இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுவோம். அம்மா பொண்ணு சாப்பிட்டே கேட்டா இப்பதான் சாப்பிட்டேன்னு ஒரு பொய் சொல்லுவேன், அது என் அம்மாவுக்கு சந்தோஷம் அந்த பொய் சொல்லணும். தவிர நான் சொல்ற உண்மையினால இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. ஸோ அதனால உங்க ஹாப்பி இருந்தாலே போதும். அதே கேள்வி புரியாது. ஆல்ரெடி நான் தலைவலியில் கீழே உட்காந்துருக்கேன், பேசாமல் மேடம் போசி பேசிட்டு போனாங்க இல்லையா, அப்போ எது அது இன்னாங்க யார்கிட்ட கேட்கறது எங்கே போய் கேட்கறது எனக்கு ஒன்றும் புரியாமல் நான் முடிச்சுட்டு இருக்கேன். இதில் வேற இவங்க என்ன பேசுகிறாங்க ஏன்ட்ட அவங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு தெரிய சொல்ல மாட்டேன்னா கலாயில் தான் டப்பல் பண்ணிடலாம், மலாயில் பேசுகிறாங்க என்ன பண்ண முடியும். ஆமாம் என்னப்பா என்ன நடந்தது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பஸ்ஸில் வரும்போது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.